மக்கள் வணக்கம். இது மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. இன்று மருத்துவம் தொடர்பான உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக ஆயுஷ்மான் இயற்கை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஆர் சுந்தரவடிவேல் அவர்கள் நம்மிடையே வருகை பிறந்திருக்காங்க. வணக்கம். கடந்த நிகழ்ச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா, நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம மருத்துவத்திலே வந்து பார்க்கும்போது ரொம்ப வியக்கத்தக்க நிறைய அற்புதமான தகவல்கள் வந்து கொடுத்திருந்தீங்க. இப்ப பாத்துட்டு இருக்க நேர்களுக்காகவும் பாத்தீங்கன்னா, இதை பற்றின அதிகமான விளக்கங்கள், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றின விளக்கம் வந்து கொடுக்கும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். போன தரம் நம்ம பண்ண ப்ரோக்ராமுக்கு உலகம் எங்கும் இருக்கும் இப்போ பல ஐயங்கள் இந்த இயற்கை மற்றும் இந்த நம்ம நவீன இந்த மருத்துவத்துக்கு நம்ம முன்னோர்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய மருத்துவத்தை பற்றி நம்ம கொடுத்த விளக்கத்துக்கு ரியல் லெவலில் எனக்கு பர்சனலாக பாராட்டுகளும் நிறைய கேள்விகளும் நிறைய பேர் ஆசைப்பட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போயிட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால நான் இப்போ அதை பற்றி இன்னும் ஒரு படி மேலேயே போய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக. அதாவது போன தரம் சொல்லாத ஒன்று அப்படின்னா, நம்ம மாடர்ன் மெடிசனுக்கு பேர் வந்து ஜெர்ம் தியரின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட் பேஸ்ட் ஆன், ஏதாவது ஒரு ஒரு வகையான மெடிசன் வந்து மெடிசனும் ஒரு ஒரு தியரியை பேஸ் பண்ணியிருக்கோம். மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய மருத்துவங்கள் எல்லாமே ஜெர்ம் பேஸ்டு தியரின்னு சொல்லுவோம். ஜெர்ம் பேஸ்டு தியரின்னா ஒரு பூச்சி இல்லை ஒரு பாக்டீரியா இல்லை வைரஸ் ஏதோ ஒன்று உங்கள் உடம்புள்ள போச்சு, அது போய் உங்களுக்கு ஒரு வியாதியை கொடுத்தது, ஏதோ ஒரு நோயை கொடுத்தது அப்படின்ட்டு அதை அந்த போன கிருமியை கொல்றதுக்கோ இல்லை அப்படியே வச்சிருக்கிறதோ அது அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக பண்ணாத இருக்கிறதுக்கோ உங்கள் மருத்துவம் வந்து ஒரு மருந்தை கொடுப்பார். மருந்துன்னு நீங்கள் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, மெடிக்கல் கெமிக்கல்னு சொல்லுவீங்க, நான் கெமிக்கல்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, உள்ளே போய் அந்த நீங்கள் ஏற்கனவே போன ஜாமை போன சாவடிக்கும் இல்லை குத்து வரும் கொலை வருமா வைக்கும் இல்லை இப்படி அப்படியே வருவோம். நீங்களே நினச்சி பாருங்கள், செத்து போன போனால் நிறையா வச்சுருந்தா யூனோ சம்திங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அவர் பாடி அபவுட் 5 kg ஆஃப் டெட் செல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. சயின்ஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட், இதெல்லாம் சயின்டிஃபிக் மெடிக்கல் ஃபேக்ட், எந்த நவீன மருத்துவரும் மறுக்க மாட்டார் அந்த மாதிரியான சயின்டிஃபிக் ஃபேக்ட். அப்போ ஒரு 5 kg செத்து போன பணத்தை உள்ளே வச்சுருந்தா எப்படி, அதுவே ஒரு மைனஸ். இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன் இது ஏன் கிளிக் ஆகிடுச்சு, இந்த நவீன மருத்துவத்தோட இது வந்து ஃபாதர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் லூயி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த அம்மைக்கு மருந்து கண்டுபிடிச்சவர். அவர் தான் இந்த தியரியை ப்ரொபோன் பண்ணி பெரிய பல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ஆனவர், பெரிய பணக்காரர் ஆனவர். இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிருமின்றது இல்லவே இல்லை நம்ம உடம்புல, புதுசாக போய் சேர்ந்த மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிறீங்க. பட்டு அதே காலத்தில் சம காலத்தில் ஒரு ஆள் டாக்டர் பெர்னார்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஒரு பெரிய டாக்டர். அவரும் வந்து டெரைன் தியரின்னு ஒன்று ப்ரொபோன் பண்ணார். டெரைன் தியரின்னா உடம்புல எப்பவுமே கிருமி இருக்குது, எப்பவுமே பூச்சி இருக்குது, எப்பவுமே ஈவன் கேன்சர் செல்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த செல்லுங்க கெட்ட இவங்க வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உள் உடம்புல ஒரு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வியாதியை கொடுத்துருவாங்க. நீங்கள் உள் உடம்பை கிளியராக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது அப்படின்னு சொன்னார். ஆனால் பாவம் அவர் பெரிய ஆள் ஆகலை, ஏன்னா மருந்து விற்க முடியாது, கோடி 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 பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து மருந்து விற்க முடியாதுன்னு வரும்போது, இதை வந்து பின்னாடி காலத்தில் லூயி பாஸ்டர் வந்து டெத் பெட்டில் சொன்னார்னு சொல்லுவாங்க. டாக்டர் பெர்னார்ட் வாஸ் ரைட், த தியரி ஆஃப் டெரைன் வாஸ் பர்ஃபெக்ட் திங், ஏன்னா உள் உடம்பு கரெக்டாக தான் நல்லாயிருக்கும் வியாதி இருக்கலாம் அப்படின்னு. அதை இதை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது டெரைன் தியரி இது என்ன ஜெர்ம் தியரி அப்படின்னு சொல்லிருக்கேன். டெரைன் தியரியை ப்ரூவ் பண்ணுறோன்றதுக்கு, அதாவது நான் என்ன சொன்னேன், உள்ளே எப்போ ஜெர்ம்ஸ் இருக்குது இல்லை, நீங்கள் கண்டிசிவாக அட்மாஸ்ஃபியர் கொடுத்தீங்கன்னா அது வளர்ந்து உங்களை வியாதி வருது, ஜுரம் வருது, கேன்சர் வருது, எல்லாம் வருது. பட் இது கண்டிசிவாக கொடுக்காமல் இருக்கணும், இது எப்படி ப்ரூவ் பண்ணால், சிம்பிள் தியரி சொல்கிறேன் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் உள்ள வாழைப்பழம் வைக்கிறீங்க, ப்ரெட் வைக்கிறீங்க, கேக் வைக்கிறீங்க, பனானா வைக்கிறீங்க, ஆப்பிள் வைக்கிறீங்க, தோசை மாவு வைக்கிறீங்க, எல்லாமே வைக்கிறீங்க. வைக்கிட்டு வச்சுட்டு வச்சு வச்சு எடுத்து உங்கள் குழந்தை சாப்பிடுவேன், போய் போமா உள்ளே போய் ஒரு கேக் எடுத்து சாப்பிடுமா சொல்லிக்கிறீங்க. இப்போ அது உள்ளே ஒரு பூச்சி இருக்குது, ஜெர்ம்ஸ் இருக்குது, புழு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை குழந்தைய சாப்பிட விட மாட்டீங்க. ஸோ யூ பிலீவ், நம்ம வச்சு வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்களா, நான் நினைக்கிறேன் நான் அது உள்ளே நல்லா சுத்தமாக இருக்குது, அதனால் நம்ம என் இதில் பூச்சி புழுவே வர சான்ஸ் இல்லை, நீ எடுத்து சாப்பிட சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் இப்போ வந்து சொல் ஒரு உங்கள் வீட்டுக்கே வரேன், வந்துட்டு ஏம்மா உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 வகையான வண்டு இருக்குது, 10 வகையான பூச்சி இருக்குது, 10 வகையான ஃபங்கஸ் இருக்குது, 10 பாக்டீரியா இருக்குதுன்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து டாக்டர் இதெல்லாம் ரொம்ப ஓவர், நீங்கள் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே போகிறோம், நம்ம ரெண்டு பேரும் போவோம், நீங்கள் யாரெல்லாம் வச்சு ஏர் டைட்டாக, அதாவது வெளியிலேருந்து உள்ளே எதுவுமே போகாத அளவுக்கு சீல் பண்ணிவிடுங்க அந்த ஃப்ரிட்ஜை, சுத்தமாக சீல் பண்ணிவிட்டு இப்போ வெளியிலேருந்து எதுவும் போகல. நான் என்ன பண்ணுறேன், வேறு சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், நான் போயிடுறேன் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். 10 நாள் கழிச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், எதுவும் வெளியிலேருந்து உள்ளே போகலை, கரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜை திறப்போம், எடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்பிள்லேருந்து ஒரு சிவப்பு கலரோ ஒரு வண்டு போவோம்,
இப்போ வாழைப்பழத்துலேருந்து வெள்ளையாக ஒரு புழு போகும், உங்கள் தோசமாக பொங்கி மேலே கருப்பாக ஃபங்கஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரு இதே மாதிரி பல விதமான பூச்சி போட்டுகள் ஓடும், பார்வை நிறையா இருக்கும். எங்கேருந்து வந்துச்சு இந்த இது பூச்சி போட்டு? அதாவது இது ஏற்கனவே இருந்தது, இதுக்கு உண்டான மூலக்கூறுகள் இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வைக்கும்போது அவங்கெல்லாம் தலையை தூக்கலை, அவங்க வெளில வரல, நல்லா இருந்தீங்க. நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கம் டெம்பரேச்சரை வளர விட்ட உடனே எல்லாம் வெளில வந்து காமிச்சிட்டாங்க. இதே தான் உடம்புக்கு, இதுதான் டெரைன் தியரி. நீங்கள் வந்து உடம்பை வந்து உள் உடம்பு ஒழுங்காக வச்சிக்கல அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்துடும்ன்றது தான் லாஜிக். இதுக்கு வந்து டெரைனுக்கு வந்து என்ன பேசிக்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தோட பிஹெச், இதெல்லாம் மாடர்ன் மெடிசன்லேயும் ஒத்துக்கப்பட்ட ஃபேக்ட்ஸ். ரத்தத்தோட பிஹெச் வந்து 7.35 to 7.45 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காரத்தன்மை, அட்லீஸ்ட் பாசிட்டிவ் சைடில் இருக்க வேண்டிய ரத்தம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் சாப்பிட்ற 90% ஃபுட்ஸு வந்து அசிடிக்காக தான் இருக்கும். அசிடிக்காக இருக்கிறதுனால ரத்தம் ஆசிட் ஆகும். ரத்தம் ஆசிட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து பலவிதமான இந்த கிருமிகள் வளர்கிறதுக்கும் வியாதி உண்டாகிறதுக்கும். இன்ஃபேக்ட் 6.9 போனால் கோமாவுக்கு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கோமாவில் இருக்கிறவங்களும் வெளில கிளம்பிடலான்னு கூட சொல்லுவேன். 6.9 to 7.1 or 2 எடுத்துகிட்டு வந்தால் ஆள் ஏந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. நான் நிறைய பேர் நடமாட விடுறதில்லை, பட் இதுதான் உண்மை. இதெல்லாம் சரி, மெடிக்கல் ஃபேக்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ப்ரிமிட்டிவ், புதுசு பழசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பேசிஸ் ஒன்று தான். உங்கள் மாடர்ன் மெடிசனே வந்து எவ்வளோ வருஷம் அது? 100 இருக்கும், அவ்வளோதான். 100-115 இருந்து இருக்கிருப்பீங்க, இவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடிலாம் எங்கே போய் பண்ணியிருந்தீங்க? மாத்திரையா செஞ்சு விற்றுருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு இலை, செலி, கொடி, தழை, அதில் 1008 எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. எதுக்கும் மருந்து இல்லாமல் இல்லை, இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த ஜெர்ம் தியரி வர்சஸ் டெரைன் தியரின் வரும்போது எங்களுக்கு வந்து டெரைன் தியரியை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உள் உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். உள் உடம்பை சுத்தமாக வைக்கிறதுனா என்ன? உடம்பு கழுவ முடியுமா? ஒன்றும் கிடையாது. அதாவது ரத்தத்தை வந்து கரெக்டாக கண்டிசிவ் காரத்தன் எப்போ பாசிட்டிவ் சைடில் வச்சுக்கணும். 7.3. இதுக்கு எப்படி பண்ணலான்னா, எங்கள் இந்த இந்த இயற்கை மருத்துவத்துக்கே மெயினாக வந்து இப்போ எதுன்னு சொல்லுவாங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது ஃபுட் இஸ் தை மெடிசன், மெடிசன் இஸ் தை ஃபுட் அப்படின்னு. அப்போ அந்த உணவே மறந்துடும் போது அந்த உணவில் வந்து எந்தெந்த உணவெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு, ஆல்கலைன் சைடுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். பாலக், ஸ்பினாஷ், இந்த பாப்பைன்னு ஒரு கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் கூட ஸ்பினாஷ் இப்படி போடுவார் போடுவோன்னு இப்படி ஆகிடுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஜிக் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது ப்ராக்லி, டோஃபு, அப்புறம் ஆல்மண்ட்ஸ். இப்போ உங்கள் டாக்டர் பாதாம் காத்தால ஆனால் 4 சாப்பிட்ருங்க, அவன் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து இவ்வளோ தான். 7 எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து 9-10 இருக்கும் பிஹெச். இந்த பிஹெச் நீங்கள் இப்போ சாப்பிட்டு உணவில் சேர்த்து நல்லா சாப்பிட்டு வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு எதுக்கு இந்த சைடு வரும்போது வியாதி வராது. ஃப்ராங்காக சொல்கிறேன், நான்லாம் எனக்கெல்லாம் 5-6 ஒரு வைரல் ஃபீவர் கூட நான் பார்த்து கிடையாது. ஒரு உலகம் ஃபுல்லாக வந்தால் கூட எங்களுக்கு வர்றதில்லை. என்னன்னா ப்ராக்டிஸ், அந்த வாயில் ப்ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை. ஏன்னா சில பேர் டாக்டர் இங்கே சொல்லிட்டு போய் பின்னாடி அவர் இருப்பீங்கன்னா ஒரு நாள் மாத்திரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் மாடர்ன் மெடிசனில் தான். எங்களுதில் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்கிறத கரெக்டாக செஞ்சிங்கன்னா அருமையாக ரிசல்ட் கொடுக்க முடியும். அதுதான் வந்து இயற்கை வைத்தியத்துக்கும் இதுதான். இதில் வந்து பக்க விளைவுகள் கிடையாது. ஏன்னா நான் வந்து உள் உடம்பை சுத்தமாக வைக்கணும் போது நல்ல உணவில் தான் காரத்தன்மை ஏற்றுறேன், பாசிட்டிவ் சைடு கொண்டு போகிறேன். ஒழிய நான் ஒரு கெமிக்கலை போட்டு உங்களை எடுத்து போகிறது கிடையாது. அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஜனங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறவங்க 5-10 அவங்க நாங்கள் எல்லாமே குவான்டிஃபை பண்ணுறதை விட்டு அதுக்கு மேலே போய் டாக்டர் என்னோட சரியாச்சு உடம்பு சொல்லுவேன். இப்போ இந்த கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் என்ன டாக்டர் உங்களுடைய பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் கேன்சரை அக்யூர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன ரொம்ப பாசிட்டிவாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாக கேன்சர் எப்படி வரும் வளரும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேன்சர் வந்து இதெல்லாம் மெடிக்கல் ஃபேக்ட். நீங்கள் இப்போத்திய உங்கள் மாடர்ன் மெடிக்கல் டாக்டர்ஸ் யாரை வேணா கேட்கலாம். கேட்டிங்கன்னா கேன்சர் எங்கே ஸ்ப்ரெட் ஆகும்னா, வென் தேர் இஸ் அன் அசிடிக் மீடியம் இட் கேன் க்ரோ, வென் தேர் இஸ் நோ ஆக்சிஜன் ஃப்ளோ அங்கே வளர முடியும். இன்னொன்று ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா வளரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த அசிடிக் மீடியத்தை நீங்கள் வந்து ஃபுல் பிளட்டை பாசிட்டிவ் சைடு ஆல்கலைன் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கிடையாது, செத்து போச்சு. நாங்கள் பிரெயின் டியூமர் கேசஸ்லாம் ட்ரீட் பண்ணுறோம். அதாவது 4 முடிஞ்சு போச்சு, அவர் அவ்வளோதான் டைம் சொல்லி அனுப்பிச்சவங்களாம் அது இப்போ இந்த நேரோட பார்த்துருக்கிறாரோ நமக்கு தெரியல. மதுராந்தகத்தில் இருக்கிறார் ஒருத்தர், கிட்டத்தட்ட 140 ஆயிருக்கு, நல்லா இருக்கிறாரு, தோட்டத்துக்கு போய் வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டு வர்றாருன்றாங்க. ஆனால் அவருக்கு 4 கணக்கு வச்சு கணக்கு அனுப்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க, நவீன மருத்துவர்கள். பட்டு பார்க்கும்போது மேஜிக்காக செய்ய முடியும். வேறு நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை. அதாவது நம்மளோட சித்த மருத்துவத்தில் அந்த கேன்சருக்குன்னு சில சொல்லப்பட்ட சில மூலிகைகளையும் எங்களுக்கு இந்த நியூட்ரியன் டெலிவரி மீடியம், அந்த ஆல்கலைனாக உடம்பு ரத்தத்தை ஆல்கலைனாக பண்ணக்கூடிய ஒரு
ஒரு நீர் தான், அது ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு நீர்னு சொல்லுவோம். அதை உள்ள போட்டு ரெண்டையும் போட்டு கொடுத்துட்டு வரோம். அருமையாக இருக்கிறார் மனுஷன், இன்னும் நல்லா தான் இருக்கிறார். 140 நாள் அவங்க குடும்பம் கேட்டது 180 நாள் கேட்டாங்க. டைம் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்தா கல்யாணத்தை பண்ணிடுவேன் நாங்கள் அவங்க பிள்ளைக்கு. இப்போ நல்லா இருக்கிறார். அதனால் நவீன மருத்துவத்தை நம்ம குறை சொல்கிறத விட இயற்கை மருத்துவத்துலேயும் நம்ம பழங்கால சித்த மருத்துவம் இதெல்லாம் வந்து 5000 வருஷ கால பழமையானது. அதனால் கண்டிப்பாக பெரிய வித்தியாசம், பெரிய குணம் இருக்குது. அதனால் தைரியமாக நம்பி இதுக்கு வாங்க. நிறைய பேர் இந்த கெமிக்கலில் போட்டு சைடு எஃபெக்டை போட்டு ஒரு வியாதி வாங்கிட்டு 20 மாத்திரை தின்னுட்டு 22 மாத்திரை தின்னு வாழற வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. நல்லா மாத்திரையே இல்லாமல் சத்தா வாழ முடியும். கண்டிப்பா நம்ம இயற்கை மருத்துவத்துல நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இலை தழைகள் அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாவே இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற மக்கள் நீங்க சொன்ன மாதிரி பின்விளைவுகள் இதுல இருக்குமான்ற பயம். சாதாரண ஒரு துளசியை சாப்பிடறதே மாத்திரை சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால ஒரு இலை தழைகளை சாப்பிடறதுக்கு பயம் வருது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தர மாதிரியான விளக்கம். அதாவது மெடிக்கேஷன் அப்படின்னா நீங்க சொல்ற நவீன மருத்துவம் மட்டும் பழைய மருத்துவம் மட்டும் செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் ராங். அப்படியாவது உங்க டாக்டர் சொல்லுவார், நீ டாக்டர் நான் டாக்டர்ங்க. அது என்ன காரணம்னா நீங்களா உங்களுக்கு தலைவலினா ஒரு பெரிய மாத்திரை, இதுக்குனா ஒரு மாத்திரை, உடம்பு வலினா நீங்களா டாக்டர் வேலையெல்லாம் பார்க்க கூடாது. உடம்புன்றது அது ஒரு ஒரு நெப்பமான ஒரு விஷயம். அதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க பண்றது நல்லது. எப்படி நீங்க வந்து உங்க ஒரு நவீன மருத்துவத்தில் அவரு மாத்திரை அவரை கேட்டு தான் போடுங்கன்னு சொல்றாரோ, இதுலயும் வந்து எப்படின்னா நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் யாருன்னா கேட்டீங்கன்னா உடனே சுகரா சிறு குறைஞ்சா செடியை தையா தலையை அழிச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதப்படுத்துதல் ஒரு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்க சிலதை இப்படியே தான் சாப்பிடணும்னு இருக்கோ. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, நீங்க வந்து இது ஒரு பெரிய ரெவல்யூஷன், எல்லாருக்கும் பாதுகாக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். அதாவது பூண்டு வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது, எஸ்பெஷலி டு யுவர் லிவர் பெரிய ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கார்லிக் பேர்ல்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. கரெக்டாக கார்லிக் பேர்ல்ஸ்ன்றது எஃபெக்டே இருக்காது. ஒரு பெரிய டாக்டர் கூட சொல்லுவார், எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் பத்மஸ்ரீலாம் வாங்கின ஒரு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் கார்லிக் பேர்ல்ஸ் சாப்பிட்டா யாருக்கு நல்லது தெரியுமா, உங்கள் டாய்லெட்டில் இருக்கிற பூச்சிக்கு தான் நல்லதுன்னு. என்ன காரணம்னா நீங்கள் உள்ளே போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒடிஸ் ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும், இதில் கார்லிக் பூண்டில் ஒரு கஷ்டமான ஒரு ஸ்மெல் இருக்கும். இது மனுஷனுக்கு தின்றவனுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாலிகுலை ரிமூவ் பண்ண உடனே அது உள்ளே போய் நேராக சேராது. ஆக்சுவலி பூண்டு நேராக அப்படியே கழித்து சாப்பிட்டீங்கன்னா இந்த நாக்கில் இருக்க சுரக்கக்கூடிய அந்த இது கூட உமிழ்நீர் கூட சேர்ந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக போச்சுன்னா உங்கள் லிவருக்கு கரெக்டாக எஃபெக்ட். ஆனால் நம்ம எல்லாம் விட்டுட்டு சக்கையை விட்டு பாத்ரூமில் இருக்க டாய்லெட்டில் இருக்கிற பூச்சிக்கு தான் அவங்க நன்மை செய்கிறோம். அந்த மாதிரி எதை எப்படி எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்கு. நம்ம இப்போ பழங்காலத்தில் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அதுலேயும் சில சேஞ்சஸ் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்து நாலெட்ஜ், அதாவது அவங்களுடைய அறிவை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணுறது கிடையாது, அவங்களோட ஆராய்ச்சியை க்வெஸ்சன் பண்ணல. ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற சூரியன் நட்சத்திரம் எல்லாத்தையும் அன்துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய ஆளுங்க நம்ம மருத்துவத்துலேயும் எல்லாம் இப்போ கணக்கெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா சில அந்த காலத்து தொழில்நுட்பத்துக்கு ஏற்றா போல அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது சித்த வைத்தியத்தில் வந்து அதாவது சித்த வைத்தியத்துலேயோ ஆயுர்வேதத்துலேயோ ஒரு சூரணம் அதில் பஸ் போய் எதையோ ஒன்று எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 3 பங்கு தண்ணி எடு அதில் போடு சுண்டை காய்ச்சி 1 பங்காக்கி அதை கூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அதுதான் சொல்கிறேன். சி தேர் இஸ் ஆல்வேஸ் ஸ்கோப் ஃபார் இன்னோவேஷன், வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு எப்பவுமே ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஒன்றும் முடிஞ்சலை, இது இப்படி தான் 5000 வருஷம் வளர்ந்து வந்தது. பட் அதை வந்து நம்ம பழமைன்ற பேரில் அதை ஒதுக்கிடவும் கூடாது, எடுத்து ரொம்ப முடிஞ்சும் கூடாது. இப்போ நாங்கள் அதில் ஒரு மாற்றம் பண்ணோம். சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணலாம். இதெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், நரம்பு சுருட்டு வியாதி அந்த மாதிரி இதுல வரும். இது ரத்த ஓட்டம் அந்த இடத்துல சரியா இல்லாததுனால வர்றது. இதுக்கு வந்து எஃப்ஐஆர் சிகிச்சைன்னு ஒன்று இருக்கு, மிக அருமையான சிகிச்சை. ஒன்றும் இன்வேசிவ் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
எங்களால் ஒரு வாரம் 10 நாளில் அதை நல்லபடியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போயும் தொடர்ந்து கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து அறுத்து, ஏன்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்றது தான் அந்த இடம் அந்த மாதிரி வீங்கி இதாக இருக்கிறதுக்கு காரணம். சிலருக்கு புடைச்சி, சில பேருக்கு புண்ணாக கூட வரும். அதெல்லாம் குணப்படுத்தலாம், பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஆயுஷ்மானுக்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம குணப்படுத்தலாம். அருமையா, உங்களுடைய அந்த மாற்றத்தை பத்தி உங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. பல நாட்களாக தொடரும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். போராட்டக் களத்தில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி கண்டுகொள்ளாத தமிழக அரசு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா? விவாதிக்கும் நேரலை நிகழ்ச்சி அச்சமில்லை, இன்று இரவு 9:02. இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அண்ணே சந்தோஷ விஷயம் கேளுங்க, அண்ணி குழந்தையோட வந்தாங்க. சந்தோஷத்துல மறந்து போயிடாதே, சொல்றத ஞாபகம் வெச்சுக்க. பராமரிப்பு கூடவே டாக்டரின் அறிவுரையும் தேவை. கூடவே குழந்தையோட பிறப்பை பதிவும் செய்யணும். ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கவோ அல்லது ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் விசா அல்லது ஓட்டர் ஐ கார்டு, பிறப்பு சான்றிதழ் மிகவும் அவசியம். அதுதான் உண்மையான அடையாளம். உங்கள் குழந்தையின் பிறப்பு மற்றும் பெயரை கட்டாயம் பதிவு செய்யுங்கள். இன்றைக்கு நம்ம ஃபோர்டு எண்டோவர் அப்படின்ற ஒரு மகிழ்ந்து தான் பார்க்க போறோம். இன்டர்நேஷனலி V6 ட்ரக்ஸ் அப்படிங்கும் போது வேர்ல்டு வைடா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் இது டிசைன் பண்ணிருக்காங்க. சாண்ட், மட், ராக், ஸ்னோ ஆர் டெசர்ட் கண்டிஷன், வாட்டர், என்ன கண்டிஷன் ஆஃப் ரோடாக இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் வந்து அதில் நம்ம எடுத்து ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான்கு கூட்டல் 2 ஞாயிறு காலை 11:30 காணத்தவராதீர்கள். இணைந்து வழங்குபவர்கள் தஞ்சாரா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மனை வாங்குபவர்களின் மன நிறைவுக்கு அரசன் ரியல் எஸ்டேட்ஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லரி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜுவல்லரி ஷோரூம். இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவமனையில அந்த ஒரு புதிய மாற்றத்தை பத்தி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த விளக்கம் இருக்கு. அது நான் சொன்னேன், இன்னோவேஷன், முன்னேற்றம், புது முயற்சி, புது விதமான இது வந்து வந்துகிட்டே இருந்தாதான் வந்து எந்த ஒரு ஃபீல்டு முன்னு போறோம். அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ பழங்கால முறைகளான சித்த ஆயுர்வேத முறையில் நான் என்ன சொன்னேன், இவங்க மூணுல ஒரு பங்கு சுண்ட வச்சு எடுத்து, அதாவது ஒரு மூலிகையாக எடுத்துக்கோ, போடு, 300 மில்லி தண்ணி எடுத்துன்னா சுண்ட காய்ச்சி 100 மில்லி ஆக்கி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் ஆச்சு, 5-6 வருஷம் ஒர்க் ஆச்சு. இப்போ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நவீன கால முறை நவீன யுகத்தில் நிறைய வளர்ச்சிகள் வந்துருச்சு, நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டெலிவரி வந்துருச்சு. அதாவது டெலிவரி ஆஃப் மெடிக்கேஷன் வந்து ஒரு பெரிய சயின்ஸு. அதாவது இப்போ ஒரு இதுன்னு எடுத்திங்கன்னா, டாப்பிக்கல், சப் டாப்பிக்கல், க்யூட்டேனியஸு, சப்க்யூட்டேனியஸு, வேனஸு, இன்ட்ரா வேனஸு, மஸ்குலரு, இன்ட்ரா மஸ்குலரு, இந்த மாதிரி நிறைய விதமாக உள்ள மருந்து எடுத்துன்னு போகிறது ரூட் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த சித்த வைத்தியம் நீங்கள் கேட்டிங்க, இலை, செடி, கொடி, தடையை குறித்து எப்படி டாக்டர் தின்ன முடியும், எப்படி வருது அப்படின்ட்டு, அது எப்படி டெலிவரி பண்ணணும்னா, எல்லாத்துக்குமே ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வைத்தியில் இவங்க எல்லாமே போய் அதோட ஆல்கலாய்ட்ஸ், எந்த ஒரு மூலிகையோட ஆல்கலாய்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்து கொடுக்குறாங்கன்றாங்க, கொடுத்து தான் குணப்படுத்துகிறாங்க. இது நீங்கள் நல்லா ஃபார்மகோபியா தெரிஞ்சவங்ககிட்ட உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய கணக்கில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இலை, எந்த ஒரு இலை கொடி சடையாக இருந்தாலும் இட் இஸ் அ வெஜிடேட்டிவ் சோர்ஸ், வெஜிடபிள் சோர்ஸ். அதாவது அது வந்து அழியக்கூடியது, வளரக்கூடியது, எல்லாமே நடக்கும், அழுகக்கூடியது, எல்லாமே தன்மையும் உண்டு. ஸோ இப்போ அதை வந்து அந்த மாதிரி ஒரு பொருளை, நுண்ணுயிர் உள்ளது, என்சைம்ஸ் இருக்கக்கூடியது, அதை நீங்கள் இப்படி போட்டு இப்போ அப்படியே குடித்தா சரி பரவாயில்ல, யாரில் நீங்கள் கொஞ்சம் மிதமாக பண்ணால் சத்துவ கிடைக்கல உங்களுக்கு. வேக வச்சு ஜென்ரலாக பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரிஸு நல்லா 140-150 வைக்கும்போது தான் கொதிநிலை அடைஞ்சு வெளியே வந்து அது ஆவியாக 1-3 ஒரு பொங்கல் வந்து, நான் உங்களை போட்டு ஒரு 150 டிகிரியில் வேக வச்சா என்ன ஆகுவீங்க, நீங்கள் சக்கையாக போயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10% தான் டெலிவரி
பழைய கால முறையில கிடைக்குது. இப்ப நாங்க வந்து இதை இப்ப அதை ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமா காட்ட போறேன். எங்களுதுல வந்து நியூட்ரியன்ட் டெலிவரி மீடியம், இன்ஃபேக்ட் மக்கள் இதெல்லாம் வந்து நியூட்ரியன்ட் டெலிவரி மீடியம் நெட்ல சர்ச் பண்ணா உலகத்திலேயே எங்களுக்கு தான் வரும். ஆயுஷ்மான் நியூட்ரியன்ட் டெலிவரி மீடியம் தான், அது ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு நீர், இது கூட இல்லை பூச்சி கெமிக்கல் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நொபெல் பரிசுக்கு என்னுடைய பெயரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் இது நம்முடைய மருத்துவ பல்கலைக்கழகத்தாலேயே செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அது இப்போ நான் அது நம்ம நீங்கள் ஆயுஷ்மான்ல வர்றவங்களுக்கு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இது அந்த அன்யூட்ரியன் டெலிவரி மீடியம்ன்றதை நான் இப்போ ஒரு கிளாஸில் ஊத்துறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சத்து ஒரே விதமான ஒரு டீ தூளை உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். டீ தூளும் ஒரு மூலிகை பவுடரையும் போட போகிறேன். எப்படி அதோட இது வந்து சாராம்சம் வெளியில் வருதுன்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இதில் நான் ரெண்டு நியூட்ரி எதுவும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதாவது கெமிக்கல் இருந்தால் அது கலர் மாறி போயிடும். இப்போ கெமிக்கலே இல்லை, நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஒரே அளவில் இருக்குது. ஏன்னா பேக்கெட்டும் ஒரே அளவில் இருந்தால் தான் எல்லாம் நம்புவீங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நம்ம ஒண்ணுமே வேக வைக்கல, இது பண்ணல, ரெண்டும் ஒரே கம்பெனியோட டீ போட்டல தான், ரெண்டும் ஒரே அளவுல காட்டினோம். இது ஆக்சுவலா ஒரு இது பண்ணணும், ஏதாவது இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் இப்ப வச்சிடறேன், இன்ஸ்டண்டா தெரியுது பாருங்க. இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? இப்போ சாராம்சம் எதுல இருக்கு, இதுல இருக்குது. இப்போ நான் ஒரு மூலிகை போடுறது கூட கொட்டுவேன், பார்த்தீங்கன்னா இந்த சாத தண்ணியில் போடுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வரும். இப்போ இந்த இப்போ நீங்கள் இதை வந்து கொதிநிலை வந்த பிறகு தான் இந்த கலர் வரும் உங்களுக்கு. இப்போ நான் கொதிக்க வைக்காம உங்களுக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துட்டேன். அப்போ ஃபுல் நியூட்ரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு மூலிகையில் இருக்கக்கூடிய சத்தை வந்து முழுசாக எடுத்து கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட்ஸ், மேஜிக்கல் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. இது வந்து பிரேக் த்ரூ தான். இதில் வந்து பெருசாக நீங்கள் நான் தான்ன்றதுலாம் இல்லை, உலக பிரேக் த்ரூ. இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங், இட்ஸ் அ பிரேக் இன்வென்ஷன். இதை பாருங்கள், எவ்வளோ ஒரே நேரத்தில் எவ்வளோ நேரம் கலர் மாறி போச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோக் மாதிரி வந்துடும், ஃபுல் சைஸ் கலர் கோலார் சைஸ் கோலா கலருக்கு வந்துடும். நியூட்ரியன்ட்டு வேக வைக்காமல் எடுத்துட்டேன். இது வேக வைக்க நீங்கள் வேக வச்சா கூட இந்த கலர் வராது. இன்னும் வேக வைக்கும்போது நுண்ணுயிரை சாவடிச்சிடுறீங்க. இதனால் இதை மாதிரி இதை வச்சு நாங்கள் ஒரு 29 விதமான க்ரானிக் டிசீசஸ், சீரியஸான டிசீசஸ் நவீன மருத்துவர்களால் தான் பண்ண முடியும். அப்படி நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் செய்ய முடியுன்றதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக பண்ணுறோம். இட்ஸ் ரியலி ஒர்க்கிங், இட்ஸ் ஒர்க் லைக் மேஜிக், இட்ஸ் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ரொம்ப நல்லா இதாக இருக்குது. அதனால் பண்ணலாம். நான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு போனால் இது ஒரு டெஸ்டிங் சோதனை சாலை மாதிரி பசங்கள் மாதிரி ஆகிடும். பட் இங்கே கண்ணுக்கு நேராக இருக்குது பாருங்கள், நல்லா இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு நேராக இங்கே இருக்குது, இதுதான் ரிசல்ட்டு. இப்போ இதை வந்து எந்த மூலை இதுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம அரசாங்கமே வந்து இப்போ எல்லா பப்ளிக் ஹெல்த் சென்டர்லேயும் வந்து நிலவேம்பு குடிநீரை நீங்கள் குடிங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் இதை பல்கலைக்கழகத்தை இது சோதனை பண்ணோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீரை நீங்கள் இப்படியே போட்டால் எந்த எண்டில் வர எங்களுதில் வரும்போது 103 ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வருது, அவங்களுக்கு 17 தான் வருது. இப்படியே குடிச்சா இதை குடிச்சிட்டே நீங்கள் டெங்கு நல்லா ஆகுதுன்றீங்க. இன்ஃபேக்ட் அவங்க அங்கே இருந்த மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, இது வந்து மருத்துவத்தையே மாத்திரும், டெங்கு இப்போ போயிட அழிச்சிடலாம். நம்ம டெங்குக்கு மாத்திரம் இல்லை, என்னன்னா இன்னொன்று நாங்கள் பார்த்தோம், ஓஆர்பின்னு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒரு மனிதன் வந்து வயதாகிறதுக்கும் ஏஜிங் அண்ட் ஏஜிங் ரிலேட்டட் டிசீசஸ்க்கும் காரணம். ஏஜிங் ரிலேட்டட் டிசீசஸ் தான் விளையாட்டா நம்ம ஏதோ அப்படி குணம் கொஞ்சம் தடமாடி தள்ளாடி நடப்போன்றது கிடையாது. ஏஜிங் ரிலேட்டட் டிசீசஸ் தான் கேன்சர், டயபிட்டிஸ், கார்டியோவாஸ்குலர்ஸ், மஸ்குலர்டிஸ், ஆல் த திங்ஸ் கம் அண்டர் யூனோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் யூனோ ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜில் வர்றது தான் இந்த டிசீஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுதில் போட்டிங்கன்னா இப்போ எங்கள் இதில் போட்டிங்கன்னா -200 இருக்கும், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா +200 இருக்கும். அப்போ அதாவது ஏஜிங் +200 இருக்குன்னா எங்களில் வரும்போது ஆன்டி ஏஜிங் +200. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த செல் குத்து நான் சொன்னேன், இந்த கேன்சர் செல்லுக்கு வந்து எல் சாகணும், புது செல் உண்டாகணும், அந்த இடம் ஆல்கலைஸ் ஆகணும், இதெல்லாம் ஆல்கலைனாக இருக்கும், 10 இருக்கும். இப்போ நம்ம போட்டோம்னா மீட்டர் போட்டு பார்த்தோம்னா எந்தில் 10 இருக்கும், ஹெல்த்தி ஆல்மண்ட் ஜூஸில் இருக்கிற எஃபெக்ட் இதில் வந்துடும் அண்ட் இன்ஸ்டன்ட். இது அதுக்கு ஒன்றும் அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் இதில் வந்து சயின்டிஃபிக்காக, அதாவது நம்ம இது பழங்கால மருத்துவ முறை என்றாலும் நவீன, நீங்கள் இன்றைக்கு அமெரிக்காவிலோ எந்த ஒரு வளர்ந்த நாட்டிலையோ கிடைக்கக்கூடிய வந்து உங்களோட டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை விட அதிகமாக, இதை ஒரு பெருமையாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது.
இன்னும் இதெல்லாம் மக்கள் இதுக்கு வரணும். ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு டிவியில் பேசுகிறோம் டிவியில் பேசுகிறோன்ற போது பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியறதில்லை. ஆனால் ஒரு 100 பேர் 200 பேர் வந்து எங்ககிட்ட வரும்போது அவங்க போய் சொல்லி வரும்போது இது இந்த சயின்ஸ் வந்து பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக குணப்படுத்த முடியும் பல விஷயங்களை, முடியாத குணப்படுத்த முடியாத விஷயங்களை குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு நியூட்ரியன்ட்டை வந்து டெலிவர் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் அந்த நியூட்ரியன் டெலிவரி மீடியம்னு ஒரு படமே வந்து நாங்கள் யூடியூப்பில் போட்டிருப்போம். ரொம்ப 2-3 நிமிஷம் ஓடக்கூடிய படம், நீங்கள் நியூட்ரியன் டெலிவரி மீடியம்னு போட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதனால என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். மேஜிக்கலா இருக்கும். இப்ப நேரலை நிகழ்ச்சியில நேர்களுடைய அருமையை வந்து எல்லா நேர்களுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பாருங்க கிளியரா இருக்கு, பாருங்க வித்தியாசம் தெரியுது பாருங்க. ஆஹா, கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதற்கான விருதும் வந்து கிடைக்கிறதுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் வந்து சந்திக்கலாம். இப்போ வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேர்களும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவுப் பொருட்களே நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான வேதியியல் பொருள் இருக்குது அப்படின்னு அது இல்லாமல் சாப்பிடணுன்ற கவலை இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி மருந்துகளும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான முறையில் எடுக்கும்போது இன்டரப்ஷன் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க உணவு முறை, ஏன்னா இப்போ உங்களுக்காக நீங்கள் என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்டு பார்க்குறேன். மனுஷனோட ஃபுட் செயினில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு தெரியுமா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க, என்ன பைசா கொடுக்க போறேன். இப்போ சிட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிட்ரிக் இல்ல, கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ் வந்து ஃபுட் செயின்ல, நீங்க சாப்பிட போற காத்தால ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஃபுட் செயின்ல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? தெரியல. 700 கெமிக்கல். ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறீங்களா, அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு தெரியுமா? பால்ன்றது நேரா பசுல இருந்து எடுத்து வாய குடிக்க வேண்டிய பொருள், அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆராய்ச்சி. இது பாருங்க, நான் சொல்றது இதெல்லாம் பொய் எல்லாம் கிடையாது. எல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் யாருகிட்ட இருந்து தொழில்நுட்பத்தையோ பெரிய இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான அறிவியோ மறைக்கவே முடியாது. உடனே நெட்ல அடிப்பான், அடிச்சா உடனே கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் பவுண்ட் இன்ன கிளாஸ் ஆஃப் மில்க்னு பாத்தீங்கன்னா 14 கெமிக்கல் வருதுன்றான். சுத்தமான மடியில் எடுக்கிற பாலுக்கு இவ்வளவு கெமிக்கல் உள்ள வந்தா அப்புறம் சாப்பாடு செய்யல 700 ரூபாய், அப்ப நீங்க எங்க இருந்து தனியா கெமிக்கல் இல்லாம சாப்பிட போறீங்க? உடம்ப வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆல்கலைஸ் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு, பண்ணிட்டா நல்லா பண்ண முடியுதோ. அதே மாதிரி இந்த நம்ம யோகான், யோகான நம்ம தலைகீழ முறுக்கிறது பேடுறது இதெல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கு. யோகா அதெல்லாம் இருக்கலாம். இது பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு சாமியார், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இப்படி சுத்துவாரு அவர் குடல இப்படி இப்படி ரவுண்டா சுத்துவாரு, அது அவருக்கு நல்லது. உங்களால செய்ய முடியுமா, என்னால செய்ய முடியுமா? கிடையாது. அப்ப என்ன என்னதான் யோகம் பண்ண முடியும்னா, மூச்சு பயிற்சி. சாதாரணமா எல்லாரும் பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சியில மேஜிக்கா பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம். 10 கிலோ குறைக்கணும், மூச்சை வச்சு குறைக்க முடியும். ஒன்றும் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் மருந்து கொடுத்து குத்தி அரைச்சி வேக வச்செல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி சயின்ஸ் வந்து, நம்ம முன்னோர்களுடைய இது எல்லாமே வந்து ரொம்ப சயின்ஸ் இருந்தது. நம்மளதுல சில பேர் அதை எப்பவுமே இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சம் தாட் சம் யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் குறைக்கவோ ஏற்றவோ செய்யும் போது அது தப்பாயிடுச்சுன்னா தப்பா போயிடுச்சு, நல்லவங்க கிடைக்கும் போது நல்லதாக கிடைக்கும். இந்த மூச்சு பயிற்சி வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணால் உடம்பு உள் உடம்பு அவ்வளோ நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா யூ ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ், 53 or 54 trillion செல்ஸ், யூ ஆர் மேடப் ஆஃப் 54 trillion செல்ஸ் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த செல்லுக்கு உணவு வந்து ஆக்சிஜன் மட்டுமே, அந்த ஆக்சிஜன் எடுத்துன்னு போய் சேர்க்குற இது வந்து கேரியர் வந்து வாட்டர் மட்டுமே. உடம்புல எங்கடா வாட்டர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து 82% தண்ணி. ஸோ அந்த தண்ணி ரத்தத்தில் இருக்கிற தண்ணி 4.5 லிட்டர் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியை சுத்தமாக ஆல்கலைஸ்டாக வச்சுருந்தா இந்த ஆக்சிஜன் போய் எல்லா செல்லுக்கும் கொடுக்கும், கொடுத்தா செல் ரெஜுவினேட் ஆகும், ஆள் சும்மா படிச்சுன்னு நல்லா இருக்கலாம், வியாதியே இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம அதை தான் ஒண்ணு பண்ண மாட்டோம். அருமையான விளக்கம் ஐயா சொல்லிருக்கீங்க. ஒரு நேயர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. கேளுங்க ஐயா, உங்க கேள்வி மருத்துவரிடம். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷங்க? 4 வருஷம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து எங்க பக்கவாதம்ன்றது ஒரு இதுவே கிடையாதுங்க. ஸ்ட்ரோக் வந்திருக்கும், அதாவது பிபி ஹை ஆயிருக்கும், ஸ்ட்ரோக் வந்திருக்கும், மூளையில அதுக்கு உண்டான இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கும். அந்த பிளட் கிளாட் கரைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வேலை நிறைய, உடனே அவர் அந்த பாகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கால் கை வந்துடும், எல்லாம் பண்ணும். அந்த பிளட் கிளாட் இவர் வந்து இவர் சொல்றவரோட வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், 60 வயசுக்கு மேல இருந்ததுன்னா இந்த ரத்தம் கரையிறதுக்கு உண்டான இது கொஞ்சம் கூறுகள் கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் நாங்கள் பார்க்குறோம் இந்த நியூ டே இதை கொடுத்து பண்ணும்போது கரையுது. இன்னொன்று ஃபேக்ட் என்னென்னா, பிரெயின் லீஸ் மேடப் ஆஃப் அப் டு 85% வாட்டர்ன்றான், 80 to 85% ஆஃப் வாட்டர்ன்றான். இட்ஸ் ஆல் சயின்டிஃபிக் ஃபேக்ட், நீங்கள் நம்ம நெட்லேயே அடித்து பார்க்கலாம். அதாவது 85% வாட்டர்னும், எவ்ரி 24 hours த வாட்டர் இஸ் ரிப்ளனிஷ்டு ஃப்ரம் த பிளட் ஃப்ளூயிட்ஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் த்ரூ த ஸ்பைனல் கார்டுன்றான். அதனால் போய்
அந்த தண்ணி வந்து எடுத்துருதுன்றான். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அல்கலைன் மீடியத்தை எடுத்து நான் அங்க வச்சு பண்ணீங்கன்னா கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாமே. சயின்ஸ் தான் சரி, அது நடக்கிறத வந்து நம்ம கண் கூட பார்த்தோம். இப்ப இந்த பிரெயின் டியூமர் கேஸ்ல நாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணோம், நடந்ததே. நீங்க அந்த 85 முதல்ல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன், எல்லாரும் விட்டுட்டு கீமோ கூட ஒர்க் ஆகாதுன்னு சொல்ற ஒரு தர இதை மருத்துவத்தை நான் எப்படி நான் ஒத்து எடுத்துக்க முடியும்? நான் சொன்ன கண்டிப்பா முடியாது. எப்படிங்க அவங்க எல்லாம் நவீன மருத்துவர்கள் எல்லா வசதியோட விட்டு முன்னாடி கீமோ கூட செல்லுபடி ஆகாதுன்னு 4 நாள் டைம் கொடுத்தாங்க, எப்படி எடுத்து வரீங்க? அப்புறம் நம்ம படிக்கும் போது இதுதான், சரி ஓகே, பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் 80-85% வாட்டர். இந்த வாட்டர் 24 hours ரிப்ளேஸ் ஆகுதுன்னு வரும்போது அப்போ நம்மளோட இந்த மீடியத்தை எடுத்துமே அந்த இடத்துல உடம்புல ரத்தத்தில் கலந்துச்சுன்னா எடுத்துமே வச்சதுன்னு சொன்னேன். இந்த ஒர்க் ஆகும் பார்க்கும்போது நடந்தது. அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த இப்போ வாதம்ன்றது நம்ம ஊரில் என்னமோ கை விழுந்து போய் கால் விழுந்து போச்சு, அப்படிலாம் கையெல்லாம் இல்லை, இந்த மூளையில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கிளாட் ஆகிடுது, ரத்தம் வெடித்து கிளாட் ஆகிடும், அந்த பர்டிகுலர் வேலை செய்யாது. அது கரைஞ்சிடுதுன்னா ஒரு நார்மல் மேனாக வேலை செய்யலாம். நாங்கள் வந்து 20 வருஷமாக அந்த மாதிரி இருந்தவங்களெல்லாம் கூட இப்போ நார்மலாக நடக்கிறவங்களாம் பார்ப்போம். சரி, இதெல்லாம் வந்து இதுக்கு விளக்குகளும் உண்டு, நிறைய சான்றுகளும் உண்டு. விளக்காக இருக்கிறதுக்கு வேற, நீங்கள் இதை வந்து இவங்க உருவி விட்டு சரி பண்ணலாம்னு நினைப்பாங்க, உருவி விட்டாலாம் சரியாகாது. உருவி விடுறது மேபி இலக்கியம்னா ஃபிசியோதெரபி மாதிரி, ஒரு அவரோட கால் கொஞ்சம் நரம்பு இருக்கும்போது இங்கே இழுக்கும்போது மேபி ரத்தம் இங்கேருந்து கொஞ்சம் கரையலாமல் இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு டைம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். பட் இதில் வந்து வி ஆர் ஏபிள் டு டூ இட், நிறைய பண்ணுறோம், தைரியமாக இருங்க, பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் குன்றத்தூர் எங்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் இருந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இது பண்ணிக்கலாம், நல்லா பண்ணலாம். சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க சொல்லுவாங்க, அது நேர நேரத்துக்கு போக காத்தால எழுந்தவொடனே இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலகாலத்தில் செய்யாம உணவு தப்பழக வழக்கத்தில் இந்த மாதிரி ஆகுறது. அது எப்படி வருது கான்ஸ்டிபேஷன்ன்றது சொல்லிடுறேன். அதாவது இங்கே பெருங்குடல்னு ஒன்று இருக்கும், ஒரு 5 அடி 5.5 அடி இருக்கும்னு வச்சுங்க. இந்த பெருங்குடலில் தான் வந்து பெருங்குடலுக்கு அதாவது வயிறு, வயிறுக்கு அப்புறம் சிறுங்குடல், அதுக்கப்புறம் பெருங்குடல் வரும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் த லாஸ்ட் ரூட் ஆஃப் பாசிங் யுவர் எல்லா வேஸ்ட் ரிமூவல் ப்ராசஸில் அதுதான் இது. இந்த வேஸ்ட் ரிமூவல் ஒழுங்காக அப்போ நடக்கிற பைப்பு வந்து எப்படின்னா, இது ஒரு பைப்புனா இந்த பைப்பை வந்து சுற்றி இவங்க அந்த கான்ஸ்டிபேட்டட்ன்றவங்கள இப்போ பவுல் மூமெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா இவங்க சுற்றி அடைச்சிக்கும். ஒரு பைப் அடைச்சிச்சின்னு வச்சுங்க, என்ன ஆகும், ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சாதத்தை, ஒரு சாதத்துமோ இல்லை ஒரு சாப்பாட்டு பொருளை இப்படி ஒரு இடத்துல போட்டு வச்சா 2 நாள் வச்சா நாற்று அடிச்சு போகுது. 20 வருஷம் ஒரு சென்று போன ஒரு பருக்கையாக நினச்சி பாருங்க, அந்த குடலை என்னென்னா பெட்ரிஃபிகேஷன் லாட் ஆஃப் யூனோ டீகம்போசிஷன் எல்லாம் இருந்தால் எப்படி இந்த அம்மா ஹெல்த்தியாக இருக்க முடியும்? அது ஒன்று. இன்னொரு எதுனா இதை நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். அந்த செல் வால்கள் நல்லா இருந்தால் அங்கே இருக்கிற ஹெல்த்தி பாக்டீரியா உள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்க்கும், நியூட்ரியன்ஸை நம்ம அதை விட்டுருவோம். அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இன்னொரு காரணம் வந்து பெரிஸ்டாசிஸ்னு ஒரு மூவ்மெண்ட், நேச்சுரல் மூவ்மெண்ட் இப்படி இப்படின்னு, அதுதான் வந்து வெளில போகணும். அது வந்து ஸ்லகிஷ் ஆகும்போது கான்ஸ்டிபேட் ஆகும். இதுக்கு எங்ககிட்ட வந்து கொலான் கிளென்சிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது, நவீன மருத்துவ முறை தான். நவீனா ஹோலிஸ்டிக், அமெரிக்காவிலேயே இங்கிலாண்ட்லேயே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அப்ரோச்சே வந்து முதல்ல குடல் கழிவு சிகிச்சை தான் பண்ணுவோம், கொலான் கிளென்சிங்னு சொல்லுவோம். அந்த நவீன சிகிச்சை எங்ககிட்ட இருக்குது. ஒரு பெரிய மருத்துவமனையில் போனால் 9000 ரூபா ஆகும், இங்கே வந்தால் 2500 ரூபா ஆகும். அங்கேயே தங்கி பண்ணிக்கிறவங்க 2000 ரூபா தான் வரும். நல்லா ரிலீஃப் இருக்கும். நான் இது பல பேரை பார்த்துருக்கேன், பல மந்திரிகள் பார்த்துருக்குறேன், வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க டாக்டர். அந்த அவனுக்கு அந்த பையன் பண்ண தெரபிஸ்ட்டுக்கு எனக்கு சாமி மாதிரி என்னென்னா அதோட வேதனை அனுபவித்தவங்களுக்கு தான் அதோட ரிலீஃப் தெரியும். அப்போ இந்த அம்மா அந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ அதை இது பண்ணி சொல்கிறாங்கன்னு போது இதெல்லாம் சரி பண்ணக்கூடியதாம்மா, இதை நல்லா பண்ணலாம். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாதிரி ஃபைபரில் இன்னும் ரிச் ஃபுட்ஸை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க, ஆயுஷ்மான்ல எங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். குடல் கழுவு சிகிச்சை கொலான் கிளென்சிங்னு சொல்லுவாங்க, நெட்டில் அடிச்சிங்கன்னா எங்கள் பேர் தான் முன்னாடி வரும், பாருங்க வந்து செஞ்சுக்கிங்களா. அருமையா, நல்ல ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். ஒன்று சொல்லலாம், ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவெளி. திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக எப்படி போராட்டம், அந்த போராட்டம் எப்படி இருந்தது? எல்லாருமே முடியாது, 99% ஓப்பு இல்ல, ஒருத்தர் மட்டும்
அவர் மட்டும் வந்து நான் பாத்துக்கிறேன், என்னோட வார்டுக்கு மாத்துங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னால் முடிந்தது இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யணும், ஜனாதனன் ஆசைப்படுற விஷயம் இது. அழகிய தமிழ் மகன் ஞாயிறு காலை 11:02. இது சாந்தினி சௌக், இது ரவீந்திர சேது, இது மரீனா பீச், இது ஆசாத் மைதானம், இது கடக் சிங் மார்க், இது சித்தரஞ்சன் அவென்யூ, இது அண்ணா நகர், இது கங்கை நதி, இது லக்ஷ்மி காலனி, இது பங்கின் ஸ்ட்ரீட், இது நரிமன் பாயிண்ட். நீங்க இதையெல்லாம் அசுத்தம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க குப்பை வீச நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க வெத்தலை துப்ப அனுமதிக்க மாட்டேன். வாழைப்பழ தோலை நான் எரிய விட மாட்டேன். அகர் ஏக் பார் சவா சோ கரோட் தேசவாசி தய கர் லே கி மை கந்தகி நஹி கருங்கா தோ துன்யா கி கோய் தாகத் நஹி ஹை ஜோ ஹிந்துஸ்தான் கோ கந்தா கர் சகே. சுத்தமான இந்தியா சுத்தமான பாதையை நோக்கி மேலும் ஒரு அடி. நமது மக்கள் தொலைக்காட்சியில் அஞ்சரை பெட்டிக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம், நம் முன்னோர்கள் வெட்டி சென்ற பாரம்பரியம், தமிழ் மண்ணில் குறையாத இயற்கை மருத்துவம் கொண்டு நம்மை நாமே பாதுகாத்திட மருத்துவர் தரும் ஆலோசனை தகவலுடன் மூலிகை மருத்துவம் சனிக்கிழமை காலை 7:30 காண தவறாதீர்கள். இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்ப பாத்துட்டு இருக்க நேர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மருத்துவ முறை பற்றியும் மருத்துவமனை பற்றியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படக்காட்சி பார்க்கலாம். கெர்பல் ஜூஸ் பாஸ்டிங் டைட் ப்ரோக்ராம், உங்கள் முழு உடலும் இலகுவாகும், மனம் உற்சாகம் பெறும், சருமம் பொலிவு பெறும், உடல் ஆரோக்கியம் மற்றும் புத்துணர்வு பெறவும் கெர்பல் ஜூஸ் பாஸ்டிங் டைட் ப்ரோக்ராம் இப்போது சென்னையில் நமது ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டரில் அளிக்கப்படுகிறது. உடல் பருமரா இனி இல்லை, நோ இன்ஜெக்ஷன், நோ பில்ஸ், நோ சர்ஜரி, 100% பக்க விளைவு இல்லா இயற்கை மருத்துவம், யோகா, எஃப்ஐஆர் தெரப்பி, ஸ்டீம் தெரப்பி, ஸ்விம்மிங், அக்வாட்டிக் யோகா, கோலன் கிளென்சிங். ஹெர்பல் ஜூஸ் பாஸ்டிங் டயட் மூலம் உங்கள் உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் கழிவுகளை நீக்கி கச்சிதமான உடல் எடையை பெற ஸ்டெர்லிங் ஆயுஷ்மான் இந்தியாஸ் பெஸ்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் சென்டர். இது ஆரோக்கியத்தின் அடையாளம். குன்றத்தூர் மற்றும் வடபழனியில் மிகப்பெரிய நோய்கள் எல்லாருமே பயப்படுறது வந்து சிறுநீரக பிரச்சனையும் கூட. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இப்ப இயற்கை மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது இதை தவிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் கேள்வி எல்லா நேரிடம் இருக்கு. அதை பற்றி பெரும்பாலும் சிறுநீரக கோளாறு எப்படி வரும்னா, முதல்ல கைட்டிஸாக காம்ப்ளிகேஷன் ரிலேட்டட் டு டயபிட்டிஸ், முதல்ல வந்து சர்க்கரை வியாதி இருக்கும், அதை தப்பாக கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் சிறுநீரக கோளாறு வரும். இப்படி வந்து பெரும்பாலும் நீங்கள் 100-90% எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரக வியாதி சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க வந்து டயாலிசிஸ் போகிற லெவல் வர்றவங்க பெரும்பாலும் இது சுகர் இருக்கிறவங்களா டயபிட்டிஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணால் இந்த ஸ்டேஜுக்கு அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு சரி வந்துடுச்சு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் வந்து 0.9 or 1.4% வரைக்கும் இருக்கலாம். இதுதான் வந்து அலோடு மெடிக்கல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து இது எப்படி ஏறிட்டே வரும். உங்களுடைய எப்போ அந்த சிறுநீரை சரியாக வேலை செய்யலையோ அது வந்து கிரியாட்டின் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 9 மேலே போச்சுன்னா நவீன மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிறுநீரகத்தை வேலை செய்யாது, அவ்வளோதான், நீ வந்து டயாலிசிஸ் போடுவாங்க. பணம் இருக்கிறவங்க என்ன நினைப்பேன், அது எப்படி ஒரு தரம் பண்ணும்போது 2,000-3,000 செலவாகும் எனக்கு கத்திட்டு, நிறைய செலவு இருக்கும். செலவுன்றத பார்க்குறத விட வாரம் ஒரு 3 ஒரு 9,000-8,000 செலவுன்னா செலவு ஒரு பக்கம், அந்த வேதனை இதை எடுத்து ரத்தத்தை வெளியில் போட்டு ஒரு மிஷினில் போட்டு கழுவி வெளில வந்து திருப்பி உள்ளே வந்து இது வாரம் 3-2 பண்ணிங்கும்போது ஒரு தரம் உள்ளே போய் வரும்போது அதுலேருந்து என்ன பூச்சி வரப்போதோ என்ன வியாதி வரப்போதோ நீங்கள் ஒரு அவங்க சுத்தமாக சொல்லுவாங்க, எல்லாமே ஐஎஸ்ஓ எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இதையும் மீறி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம், கண் கூட பார்த்துட்டு வரோம். வேதனை வேறு, முதல்ல இங்கே குத்துவாங்க, இது இங்கே வெயின் இது குண்டானவனே இந்த கையில் குத்துவாங்க, அப்புறம் கழுத்தாண்டை குத்துவாங்க, இந்த மாதிரி இப்படியே போட்டு ஒரு மனுஷன் வந்து
செய்யோ போதுண்டா வாழ்க்கைன்ற லெவலுக்கு வரும். டயாலிசிஸ்ன்றது ரொம்ப கொடுமையான ஒரு இதுதான், அது தவிர்க்க முடியாத ஒன்று, அது இருந்தால் தான் வாழ முடியும், இல்லைன்னா ரத்தம் சுத்தமாகாது. ஆனால் எனக்கு நாங்கள் இதில் பார்க்குற வரைக்கும் நாங்கள் கூட முதல்ல வந்து எப்பவுமே சொல்கிறேன், எங்கள் மருத்துவமனையில் முடியாது முடியாதுன்னு சொல்லிடுவோம், முடியும்னா முடியும்னு சொல்லுவோம். இதில் போய் எக்ஸ்ட்ரா இங்கே பணம் சம்பாதிக்கிறதுலாம் குறிக்கோளே கிடையாது, இது வந்து ஒரு பொது தொண்டு நிறுவனம் மாதிரி தான், எந்த லாப நோக்கம் இல்லாத ஒரு தொண்டு நிறுவனம் தான். அப்படி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கிட்னி டயாலிசிஸ் கேஸஸ்லாம் நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம், அதை 9.8 வந்தவங்களை கூட ரிவர்ஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு போய் பழையபடி 2-3 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து 60 ஆளுங்களை கூட டயாலிசிஸ் போகாமல் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு பண்ணியிருக்கு. நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஜனங்கள் எங்களுக்கு அதுக்காகவே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, இதில் ஒரு என்னென்னா, நம்ம மக்கள்கிட்ட ஒரு கெட்ட போல தான் எதையோ ஒன்று குத்தி அறுத்து எதையாவது பண்ணோம்னா பயந்து ஒழுங்காக நடந்துக்குவாங்க. இந்த எங்ககிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10-15 வந்து இவங்க லெவலை கரெக்டாக ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், 9-8, 7-6, 5-2, 3-2 இப்படி வரும்போது ஒரு 20-30 இப்படி வர லெவலுக்கு வரும்போது, இப்போ நம்ம ஒரு தெரிஞ்ச இலை தேடி கொடி செடின்னு ஒரு நித்திய கல்யாணி சாரை ஒருத்தவங்க பூஜை கொடுப்பாங்களா இருக்கும் டெய்லி, இவர் பாதிக்கிட்டே இருப்பார், ஓ இவர் நித்திய கல்யாணி சாரை கொடுத்து தான் இவர் ரெடி பண்ணிடுறாரு மிச்சம், இதெல்லாம் மிச்சம் நீங்கள் கொடுக்குறது எல்லாம் உங்களுக்கு தெரியாது, உடனே நம்ம வீட்டுக்கு பண்ணிடலாம் நல்லா சிஏ இந்த கவுண்ட்டு குறைஞ்சிட்டு வரும், கிரியேட் கவுண்ட் அருமையாக குறைஞ்சிட்டு வரும். நாங்கள் வந்து நார்மலை கொண்டு வந்துட்டு எப்பவுமே அந்த வியாதி ஜெர்ம்ஸ் மாத்திரம் எப்படின்னா மனுஷனை மாதிரியே தான் எல்லாம், அதுவும் திங்க் பண்ணும் திங்கிங் கெப்பாசிட்டி உண்டு. ஏதாவது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அடித்து அதை மொத்தமாக அழிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை குத்துகிறமோ அதை வலிக்க விட்டினா அது திருப்பி தீவிரமாக வந்து தாக்கும். இதை நாங்கள் நிறைய பேரில் பார்த்துருக்கோம், இந்த கேன்சர்ஸ் அந்த மாதிரி அறகுறையாக குணப்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் கூட பார்ப்பீங்க நிறைய பேர் கேன்சர்னு இருந்துறவங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு 6 கூட 10 கூட இருக்கிறவங்க பார்க்கலாம், ஆப்ரேஷன் பண்ணுவோம் 6 போயிடுவாங்க, 3 போயிடுவாங்க. என்ன காரணம்னா இந்த ஜெர்ம்ஸ் வந்து தே வில் கம் வித் ஃபுல் ஃபோர்ஸ். அந்த மாதிரி வரும்போது சிறுநீர் கோளாறு நாங்கள் அதை பார்க்குறோம், இவங்க முழுசாக குணப்படுத்திட்டு போக மாட்டாங்க, எதையாவது ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒரு இதில் இவங்களுக்கு வந்து நெருஞ்சி முள் சாருன்னு ஒன்று கொடுப்போம், நெருஞ்சி முள் தான் நம்ம ஊரில் கிடைக்குது, இது என்ன இவர்கிட்ட வந்து பணத்தை கட்டிட்டு இவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி செய்வாங்க. பட் ஆக்சுவலாக இது இல்லை, சி எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறையே மாற்றுவோம், காத்தால ஒரு 6 கேந்திரிக்கு வைப்போம், 5:30 கேந்திரிக்கு வச்சு ஒரு ஆயில் புல்லிங் பண்ணுவோம், அப்புறம் ஒன்று ஒரு யோகா ஒரு நாளைக்கு 3 பண்ண வைப்பான், தண்ணியில் போய் வாக்கோட்டி பயன்சியோடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேறு உணவு பண்ணும்போது உணவு முறையை மாற்றிடுவோம், நல்லா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறை மாற்றும் போது யூரியா இது மட்டும் இல்லை, ஏன்னா கிரியாட்டின் மாத்திரம் இல்லை, யூரியா ஏறிடும், யூரிக் ஆசிட் ஏறிடும், பொட்டாசியம் ஏறிடும், சோடியம் ஏறிடும், எல்லாமே ஏறும்போது எங்களால் இது எல்லாமே அழகாக கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியுது. மக்கள்கிட்ட இந்த இயற்கையாக பண்ணாலே வந்து உடனே இவர் தான் ஒன்றும் கத்தி வைக்கல ஊசி குத்தில அழகாக பண்ணிட்டாரு, திருப்பி வந்து இவர்கிட்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நல்லா அப்படிலாம் பண்ண கூடாது, ஒரு தடவை நம்ம முயற்சி எடுத்தோம்னு சொன்னால் அதை கேர் பண்ணிக்கிட்டோம்னா, எங்கிட்ட நிறைய பேர் ரெக்கார்டு இருக்குது, ஆந்திரா கர்நாடகா மலேசியாவிலேருந்து கூட வந்து பண்ணி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. பட் அது நாங்கள் வந்து திருப்பியும் சொல்லிடுறேன், சயின்டிஃபிக்காக உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், பார்த்து குணப்படுத்த முடியும்னா மட்டும் குணப்படுத்துவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒரு வாரம் முதல்ல எடுப்போம், முதல்ல பிளட் ரிப்போர்ட் எடுப்போம், ஒரு வாரம் கழித்து பிளட் ரிப்போர்ட் எடுப்போம், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு கிரியேட்டின் குறைஞ்சிருந்ததுன்னா ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அவ்வளோதான் எங்களால் இது இல்லை. ஏன்னா எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் எங்ககிட்ட வருவாங்க பெரும்பாலும், முடியாத வந்த கேஸ் தான் இந்த நம்ம தேதி இந்த மாதிரி நல்ல முடியாது ஆக்குறது, கண்டிப்பாக பண்ண முடியுமா இந்த சிறுநீரக கோளாறு வந்து நம்ம பெரிய லெவலில் டயாலிசிஸை தடுக்க முடியும். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, பட் ஒரு லேடி பாவம் சின்ன வயசு 11-8 போயிட்டு இருந்துச்சு, டயாலிசிஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்கள் இல்லைம்மா என்ன 11-8 வரும்போது நல்லா தெரிஞ்சுங்க, எதையாவது ஒன்று வேலை செய்ய வைக்கணும்னா எங்களால் உடம்பு உள்ள செலுத்த முடியணும், நான் வந்து ஊசி குத்த மாட்டேன் அறுக்க மாட்டேன் எதையும் குத்தி உள்ள செலுத்த முடியாது, ஸோ உங்கள் வாய் வழியாக போய் உள்ளே போகணும். இந்த 11-10-8 வந்துட பிறகு என்ன ஆகிடும்னா இவங்க வாமிட்டிங் இருக்கும், ஸோ நாங்கள் கொடுக்குற எந்த ஒரு மருந்து போட்டாலும் உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுக்காது, இந்த ஒரு தண்ணியை குடித்தா கூட அவங்களுக்கு இடம் கொடுக்காது, அப்போது அதுக்கு மேலே வந்து எங்கள் கையில் கிடையாது. அதே மாதிரி அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு வர்றதை விட டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா காப்பாத்திடலாம், அருமையாக பண்ணலாம், தைரியமாக வாங்க நம்ம குணப்படுத்தலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நோயை சர்க்கரை வியாதியை வந்து சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வந்து மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது, இதற்கான தீர்வுகள் நம்ம இயற்கை மருத்துவத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சர்க்கரை வியாதியை வந்து ரொம்ப அதாவது சொல்லுவாங்க, நான் இன்னொரு ஃபேக்ட் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இன்னும் லாங்கிவிட்டி அதாவது அதிக நாள் வாழ்வர்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் நினச்சிருப்பீங்க வியாதியாக வராதவங்க தான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உண்மை என்ன தெரியுமா சர்க்கரை வியாதி வந்தவங்க தான் அதிக நாள் வாழ்றாங்க. டேட்டா சேஸ் த ரீசன் இஸ் தே ஆர் ஃபோர் வாண்ட்,
ஒன்று வந்து அவங்க முதலே இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி இப்படிதான் சாப்பிடணும், இதெல்லாம் பண்ண கூட சாப்பிட கூட தேர் ஃபோர் ஒன் ஒரு 40 வயசுல வந்தவொடனே இவர் பத்திரம் ஆயிட்டாருன்னா இவர் வந்து ஒரு 75 வயசு வரைக்கும் தாங்குவார். வியாதியே இல்லாத வரவர் பார்த்தீங்கன்னா 52-54 போடுவார். இது ஒரு இதெல்லாம் ஒரு இது, பட் அதுக்காக சுகர் வர வச்சுக்கணும்னு கிடையாது. சுகர்ன்ற டயபிட்டிஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசார்டர். உங்களுடைய வாழ்க்கை முறை கெட்டு போனதுனால வந்த ஒரு வியாதி, உங்களுக்கு வியாதியாகவே கிடையாது. அது மாதிரி டைப் 2, டைப் 2, டைப் 1ன்றது இப்போ சின்ன பசங்களோட ஜீவனையில் வரும், அது நம்ம சொல்ல முடியாது. இது ஜெனட்டிக் ஆர் யூனோ ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் ஆர் யூனோ இட் இஸ் அது நம்ம கையில் கிடையாது. பட் டைப் 2 டயபிட்டிஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக பண்ணலாம். பெரும்பாலும் டைப் 2 வந்து மாத்திரை மருந்து உள்ளே போகாமல் முதல்ல ஒரு 10 வருஷம் மேனேஜ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக வரும், நல்லாவே ஹெல்த்தியாக வாழலாம். ஆனால் கட்டாயங்கள், மாத்திரையை விற்க வேண்டும், 1 ரூபா மாத்திரை விற்றா என்ன இவ்வளோ, 25 ரூபா மாத்திரை விற்றா இவ்வளோன்னு அவங்க இருக்குமோ அது மாத்திரைகள் கொடுத்துட்றாங்க. அது வந்து பின்னாடி பிற விளைவுகளை கிடைக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவொன்னே இன்சுலின் போட்டு பண்ணிடுவாங்க. இந்த இன்சுலினை பற்றி சொல்லணும்னா இன்னொரு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இன்சுலின் வந்து இன்சுலின் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். உடனே இருக்கு மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க பேர் ஆரக்ஷன் மேடம். கேளுங்க உங்க கேள்வியை மருத்துவரிடம். வணக்கங்க, வணக்கங்க, கேளுங்க. கட்டுப்படுத்த முடியுமான்றாரு. இதை வந்து நம்ம பார்க்கலாம், அதாவது எப்படின்னா ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு சொல்லலாம். பட் பெரும்பாலும் வந்து இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 98% தேவைப்படலைன்றது தான். இதெல்லாம் எங்கள் ஆய்வு இல்லை, நான் சொல்கிற ஆய்வெல்லாம் இல்லை, நீங்கள் உலக மருத்துவ ஆய்வு சொல்லுது. 98% வந்து மருத்துவ ஆப்ரேஷனே தேவையில்லைன்ட்டு தேவையில்லாத இடத்துல தான் தேவை ஆப்ரேஷனே பண்ணிடுறீங்கன்றதை வந்து இதெல்லாம் டேட்டா பப்ளிஷ் இந்த நியூஸ் பேப்பர்ஸ், நான் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன் நான் ரீடிங் நியூஸ் பேப்பரில், 98% ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பீங் பர்ஃபார்ம்டு வித்தவுட் எனி நெசசிட்டி ஃபார் இட் அப்படின்னே சொல்கிறான். அவங்களோட நெசசிட்டிக்காக இது மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அவர் சொல்கிறார், 10 வயசு குழந்தைன்றாரு, இது கூட 48 ஆப்ரேஷன் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். சி இப்போ இட்ஸ் அ கான்ஜெனிட்டல், நானும் இவங்களோ இது பண்ண முடியாது. பட் இப்போ இந்த யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்றாரு, அதெல்லாம் நம்ம இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இந்த நியூட்ரன் டெலிவரி மீடியம் ஒன்று குடிச்சே இவர் இன்ஃபெக்ஷன்லாம் வாழலாம். ஏன்னா இதில் வந்து மைக்ரோபயாலஜி அட்டாக்கு 1 வருஷம் ஆகி கூட நம்முடைய அரசாங்கம் இதில் வந்து லேபில் இது இன்டர்நேஷ்னல் லேபில்னு செக் பண்ணும்போது எந்த ஒரு பூச்சி மருந்தும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையே எங்களால் வந்து 1 வருஷம் வரைக்கும் மைக்ரோபயாலஜி அட்டாக் இல்லை, கோலிஃபம் அட்டாக் இல்லை, எந்த ஒரு அட்டாக் ஈஸ்டர்ன் மோல்டு வளரலன்னும் போது இது வந்து இவர் சொல்கிற அந்த யூரினரி கண்டிஷனுக்கு நல்லா நிறைய பேர் கொடுக்குறோம், நாங்கள் நிறைய பண்ணுறோம், நல்லாயிருக்கு, இட்ஸ் ஒர்க்கிங். நம்ம நீங்கள் அதை பா சாப்பிடுங்க, ஆஷ் பண்ணுவாங்க, வேணால் வடப்பள்ளியிலேயே கன்சல்டேஷன் டாக்டர் இருக்கிறாங்க, இங்கேயே வந்து போயிடலாம். ஓபியா இன்பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே வாங்க, 250 படுக்கை கொண்ட வசதியோட ஆயுஷ் பண்ண கொண்டு தொழில் இருக்குது, அது நம்ம பண்ணலாம். இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தான், சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பாக அதாவது நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க 5 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிருமிகளே நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த தகவல் யாருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு, இதுவே எனக்கு 5 கிலோவா அப்படின்ற மாதிரியான ஒரு வியப்பு இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்கிற நேர்களுக்கு வந்து எப்படி எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க முடியும் இயற்கை மருத்துவ முறையில் அப்படின்றது? ரொம்ப அழகாக பண்ணலாமா? அதாவது உடல் பருமன், அதாவது நீங்கள் நினச்சி அதுவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய நாலேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து விற்கிறதுக்கோ இதுக்கோ வரல, நான் சொல்லிடுறேன். இப்போ அதாவது எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஃபேட்டுனா உடம்பு கெட்டதா நல்லதா? அதாவது ஆக்சுவலாக கொழுப்பு வந்து உங்களுடைய உடம்பு நோய்வாய்ப்படும் போதோ இல்லது சாப்பாடு பட்னியாக கிடக்கிற காலத்திலையோ தேவைப்படுறதுக்காக உங்கள் உடம்பாக சேர்த்து வைக்கிற சேமிப்பு தான் கொழுப்பு. அதை நியாயமாக சேர்த்து வச்சு எடுத்துக்கிட்டால் நம்ம பரவாயில்ல, நம்மக்கிட்ட கெட்ட போக, நம்ம தான் தலைமுறைக்கு சேர்ப்போமே, அப்பா புள்ள பேரன் பேத்தி அப்படியே சேர்த்துட்டு போகிற மாதிரி கொழுப்பையும் நாங்கள் சேர்க்குறோம். சேர்க்கும் போது என்ன ஆகி போகுது, இந்த இது வந்து நாளடைவில் இந்த கொழுப்பு ஃபேட் விச் கெனாட் பி டிசால்வ்டு நார்மலி இன் டியூ கோர்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கூட கிடைக்காது அந்த கொழுப்பு, அந்த மாதிரி வேஸ்ட் கொழுப்பை மாறிடும் போது
அது கெட்டதாகி போகுது. நாங்கள் வந்து இதை ரொம்ப நல்லா பண்ணுறோம். எங்கள் நாங்கள் அதுதான் இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவோம். ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ குறையிறவங்களும் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று 7 கிலோ 8 கிலோ குறைஞ்சா என்ன அப்படி தப்பு இல்லையா அப்படின்லாம் சொல்லுவீங்க. 7 கிலோ 8 கிலோ குப்பை போனால் தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. உடம்பு மசில் போகக்கூடாது, மாஸ் போகக்கூடாது, வாட்டர் ரிட்டென்ஷன் போகக்கூடாது. ஒரு நியாயமான அளவில் உடம்புல கழிவுகள் மட்டும் போச்சு. நாங்கள்லாம் இந்த கலான் கிளென்சிங் சொல்கிறோமே, குடல் கழிவு சிகிச்சை பண்ணும்போது பார்ப்பான், 2.5 கிலோ ஒரே வேலையில் போயிடுவான். அவ்வளோ அடா சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீ நான் அப்படியே சுத்தம் சுத்தம் அப்படி உள்ள சூட்டை போட்டுன்னு வந்தால் மட்டும் நல்லா ஆகிடுவீங்களா? சரி, நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்திலே வந்து பேசிக் என்ன தியரி சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு உடல் கழிவு நீக்குதல், உள்ள உடலில் இருக்கிற டாக்ஸிக் லோடை முதல்ல எடுக்கணும். இப்படி தான் ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் பண்ணுறது, இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. டாக்ஸிக் லோடை நீக்குதல், ரெண்டாவது ஆக்சிஜனேஷன், இன்னொன்று பிளட் ஆல்கலைசேஷன், தட் இஸ் பை ஃபுட்டு, நல்ல உணவு முறை பழக்கங்களால் பண்ணுறது. ரெண்டாவது தான் இந்த வாட் யூ சே ஆல்கலைசேஷன் சொன்னேன் நான், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், தட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் ஃப்ரம் யுவர் பாடி, அதாவது அசிடிட்டி எப்படி போகும்னு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபைண்டிங் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொழுப்பு குண்டாக இருக்கிற கொழுப்பு எப்படி போகணும்னு நினைப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ யூரின் மோஷன் ஸ்வெட்டில் போகணும்னு நினைப்பான், உண்மையாக அப்படி கிடையாது. 84% ஆஃப் த ஃபேட் இஸ் பீங் பிரெத்ட் அவுட் அப்படின்றான், மூச்சு வழியாக தான். இதை நம்ம முன்னோர்கள் பண அவன் பண்ணு பண்ணுன்னு சொன்னால் கேட்கல நீங்கள். இன்னைக்கு மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி முறையில் சொல்கிறான், 84% ஆஃப் யுவர் ஃபேட் இஸ் பீங் பிரெத்ட் அவுட், மிச்சம் 16% தான் லிக்விஃபை ஆகி யூரின் மோஷன் ஸ்வெட்டில் போதான். அப்போது நினச்சி பாருங்கள், அப்போ ஒழுங்காக மூச்சை இழுத்து மூச்சை ஒழுங்காக விட்டு இந்த லங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உடல் இழைக்கலாம். நாங்கள் அது தான் பண்ணுவோம். 3 வேளை மூச்சு பயிற்சி கொடுப்போம், நல்ல உணவு பழக்கம் கொடுப்போம், 3 வேளை எஃப்ஐஆர் தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம். ஒரு நம்ம 5 நாளில் ஒரு 4 கிலோ குறையிறதை பார்க்கலாம். ஒரு 7 நாள் இருக்கிறவங்க 5-6 கிலோ 4 கிலோ, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதுக்கு வந்து 50,000 1 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்கலாம். இங்கே அதெல்லாம் கிடையாது. வாரம் வந்தீங்கன்னா ஒரு 6,750 ரூபா இருக்கும். இது உணவு, தங்குமிடம், நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் வசதியோடு இருக்கும். பெரிய மருத்துவமனையில் இருக்கிற எல்லா வசதியோடு சேர்த்து ரொம்ப கம்மியான, நாங்கள் இதை அதான் சொன்னேன், லாப நோக்காக பண்ணிகிட்டு இருக்கிறத விட இந்த இயற்கை மருத்துவத்தை வளர்க்கணுன்றதுக்காக பண்ணுற நோக்கம் தான் எங்களுக்கு பெருசு. எங்கக்கிட்ட இருக்கிற மருத்துவர்கள், அதுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள், எங்ககிட்ட இருக்கிற தெரப்பிஸ்ட் தேர்ச்சி பெற்றவர்கள், அதுக்கு உண்டான நவீன உபகரணங்கள். நீங்கள் பழமை இன்னொன்று கெட்ட பழக்கம் இருக்குது என்னென்னா, இந்த இயற்கை மருத்துவம்னாவில் ஒரு கொட்டை, ஒரு வாழைப்பழம், தேங்காய், இந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு குடுப்பு இருப்பாங்க, பழைய காலத்து ஆளாக இருப்பான்னு நினச்சிட்றாங்க. இந்த மாதிரி கோட்டு போட்டு அமெரிக்காவில் மேலே படிச்சுட்டுலாம் வந்துட்டுலாம் வருவான்லாம் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. பட் என்னன்னா, இன்றைக்கி வந்து இது வந்து சயின்ஸ் ரொம்ப வளர்ந்து போச்சு. சி, ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஆர் ஹோலிஸ்டிக் மெடிசன் சொல்கிறாங்க. இதுதான் நேச்சுரோபதி வந்து ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் கேச்சிங் அப் லைக் எனி திங் இன் த வேர்ல்டு. நீங்கள் அமெரிக்காவில் போனால் அரிசோனாவில் ஒரு வாரத்தில் நான் செய்கிற இதே ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணணும்னா $4,500 கொடுக்கணும். அதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் புக் பண்ணி அவங்ககிட்ட போகணும். அப்படி இருக்குது, பெரிய ஸ்டாரெலாம் வந்து காத்துக்கிட்டு கிடப்பான். அஃப்கோர்ஸ் இங்கேயே நம்ம பண்ணுறோம், ஒரு நேரம் போய் தான் இருக்கும். பட்டு எங்களுக்கே வந்து இதெல்லாம் நீங்கள் உங்கள் நல்லதுக்காக வரணும், புரியுதுங்களா? எங்களுக்கு இதெல்லாம் ஒரு இயற்கை எத்தனை பேர் வளர்ப்பான்னு தெரியாது. இப்போ நான் வந்து உட்காந்து இந்த இடத்துல மூச்சு பிடிக்க பேசுகிறேன்னா நிறைய ப்ரூஃப், கண் கூட நாங்கள் எவ்வளோ பேரை க்யூர் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை பார்த்து அது அதை இன்னும் நிறைய பரவணுன்றதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து பேசுகிறோம். இதை இதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மக்கள் டிவிக்கும் நம்ம இது பண்ணணும். இது எல்லா டிவியும் பண்ணணும், எல்லாரும் எல்லாவங்களும் நிறுவனங்களும் பண்ணணும். இதை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆசையும் நோயற்ற வாழ்வு தான். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குது அப்படின்ற அருமையான விளக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இயற்கை மருத்துவர் சொன்ன எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.